ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா தங்களான தாண்டி தங்களான வந்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் லேக்கா இருந்துச்சு. ஆனா வாழை அப்படி இல்லை, வாழை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாரு மாரி செல்வராஜ். கண்டிப்பா மிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனா ரொம்ப யதார்த்தமான அந்த உண்மையை சம்பவத்தை சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு நடிப்பு தன்மையா தெரியாம ரொம்ப யதார்த்தமா அந்த படத்துக்குள்ளேயே நம்மள டிராவல் பண்ண வைக்கக்கூடிய மாதிரிதான் இருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு பசங்களுமே, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எமோஷனலா பயங்கரமா கனெக்ட் ஆச்சு படம். இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லா மக்களுக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதாவது வந்து அவர் அந்த சமூகத்திலேருந்து வந்தனால அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிலாம் எடுக்கும்போது அந்த சமூகத்தை சார்ந்து தான் அவரால் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் அவர் அந்த மக்களோட வாழ்க்கையை எடுக்கிறாரு தவிர மற்ற எந்த சமூகத்தையும் அவர் வந்து தவறாக சொல்லலை. அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே அப்படி தான். ஸோ இந்த படமும் அது மாதிரி தான் எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆமாம் ஆமாம், கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. குறிப்பாக அவர் சந்தோஷ் நாராயணோட சாங் ஒன்று போட்டிருக்காரு, அது ரொம்பவே ஆடியன்ஸை பயங்கரமாக எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிச்சு. நல்லா கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு, பசங்களோட அந்த ஸ்கூல் டைமோட ஃபன் எல்லாமே இருந்துச்சு படத்தில். திவ்யா துரைசாமியும் கலையரசனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். எல்லாருக்கும் ஆ கண்டிப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடியாக தான் போச்சு படம், செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட். அதாவது இப்போ தென் மாவட்டத்தில் உள்ள இருக்கக்கூடியவங்க வந்து இந்த படத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த வயலும் வாழ்வும் சார்ந்து வாழ்ந்துகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து கஷ்டப்படுற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த கஷ்டத்தில் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லாமே வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அது மாதிரி நானும் அதே ஊரை சார்ந்தவன் தான். இந்த இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இந்த இவரோட படம் மூலமாக தான் நமக்கு தெரிய வருது, ஓ இப்படிலாம் மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. தங்கலான் ஆகட்டும், இந்த வாழை ஆகட்டும், பரியல் பெருமாள் ஆகட்டும், ஒவ்வொரு படமும் சமுதாயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இருக்கிற டேரக்டர்லாம் இப்போ யார் நல்லா பண்ணுறாங்க? புரியல நீங்கள் சொல்கிறது. இல்லை, இந்த மாதிரி படங்கள் பண்ணுறாங்க, இதில் யார் படம் ரொம்ப நல்லா இருக்குது? எனக்கு மாரி செல்வராஜோட மேக்கிங் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா பரியேறும் பெருமாள் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. அதுக்கப்புறம் வாழையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கர்ணன் பெருசாக கனெக்ட் ஆகலை. ஆனால் மாமனனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்களோட மேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது மாதிரி ரஞ்சித் சார் பண்ணதில் வந்து எனக்கு தங்களான் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா அது வந்து கேஜிஎஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து கொஞ்சம் உண்மைக்கு புறமான விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சது. இன்னொன்று கிளைமேக்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஒரு ஒரு தங்கத்துக்காக எடுத்துகிட்டு வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அது பெருசாக கனெக்ட் ஆகலை. ரஞ்சித்தும் ஒரு நல்ல படைப்பாளி தான், தங்களான் மட்டும் அவருக்கு சரியாக போகலை அப்படின்னு சொல்லலாம். வாழை மாரி செல்வராஜன் கிட்டேருந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. வாழை என்ற டைட்டில் நான் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டா போல எஃபெக்ட் இருந்தது. நான் எதிர்பார்த்தது வந்து பா மாரி செல்வராஜனா வா அரசியல பதிவு பார்த்தவர்கள் எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து தெளிச்சிட்டாங்க. அவர் பேருக்கு தமிழ் தெளிச்சிட்டாங்க. ஆனால் என் தலைவன் வந்து யாருக்கும் போயிட மாட்டாரு, பக்காவாக ரிவ்யூ கொடுத்தாரு. ஸ்டோரி ஒவ்வொன்றும் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி மியூசிக் உள்ளே அறியுது எனக்கு உள்ளுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தெளிச்சிட்டாங்க. கலெக்ஷன் வந்து கன்ஃபார்மாக வேற லெவலில் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பக்காவாக டூரேஷன் பக்காவாக கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆடியோ லான்ச்ல நிறைய பேர் சொன்னாங்க பெரிய பெரிய டேரக்டர் பாலாசாரி பெரிய பெரிய ஆக்டர் வந்து இந்த படத்துக்கு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கும்போது பக்கமாக எடுத்திருக்காங்க. மாரி செல்வராஜன் வந்து இந்த நேரத்தில் இருந்தாருன்னா அவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வதவங்க. எதுக்குன்னா ஆனால் எப்படின்னா உங்களால் மட்டும் முடியுது இந்த மாரி ஸ்டோரியெலாம் எங்கேருந்து ஆர்டிஸ்ட் குழந்தைங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ள செதுக்கி வச்சிருக்காரு. இந்த குழந்தைங்களாம் எங்கேருந்து தான் கவர் பண்ணி பொறுக்கிறாருன்னு தெரில. தெய்வத்துக்கு ஒரு சமம் இந்த கதை, உண்மை சம்பவம் தூத்துக்குடியில் நம்ம சம்பவம் வந்து உண்மையான சம்பவம். அதை வந்து அண்ணன் வந்து யோசிப்பார், ஒவ்வொரு ஸ்டோரியும் கொடுக்கும்போது யோசிப்பார். இந்த ஸ்டோரி மக்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, மக்கள் எடுத்துப்பாங்களா வேணாமா, ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து பக்காவாக கொடுத்துருப்பார். அந்த ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. நீங்கள் உள்ளவே பாருங்க, அரசியல் இதாக பார்க்காதீங்க. ஒரு நார்மல் பீப்புள் பசங்கிட்ட என்ன ஸ்டோரி எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஸ்டோரியை உள்ளே பாருங்க, நீங்களே அழுகிருவீங்க, புல் அரிக்கும். ஏன்னா மேக்சிமம் வந்து அண்ணனுக்கு அவார்டு கொடுக்கலாம், இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா அவர் இருந்தார்னா காலில் வந்து நானே ஆசீர்வாதம் வாங்குவேன். ஏன்னா எனக்கே புல் அரிக்குது ஒவ்வொரு சீனும் உள்ளே போ பார்க்கும்போது. ஏன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, எல்லாத்தையும் வந்து எல்லா மீடியாக்கிட்ட பேசியாயிடுச்சு. சொல்கிறதுக்கு எனக்கே தண்ணி இல்லாமல் ரொம்ப ஒரு தவிப்பா. என்னன்னா என்னுடைய எஃபெக்ட்டும் நான் கொடுத்துட்டேன். அதுதான் நான் ஓப்பனிங்கில் சொன்னேன்னா செல்வம் அண்ணங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வன் அண்ணன்ப்பா இவராப்பா அரசியல் தான் எடுத்து போயிடலாம்ப்பா அப்படின்னு போவாங்க. போவாதீங்க, அதை இஸ்து பிடிச்சி உட்கார வச்சது நம்ம வித்தியாசமான ஒரு ஆங்கிள் உட்கார வச்சிருக்கு. ஸ்க்ரீனில்
சைலண்டா உள்ள போகும், அதே சைலண்டா அழுது வெளியே வருவாங்க. அந்த ஸ்கிரீனை உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அரசியல் நீதியா பாக்காதீங்க, யாருமே பாக்காதீங்க. ஒரு நார்மல் பீப்புள் வித்தியாசமா ஆங்கிள் புதுசா கொடுத்துருக்காரு. புது ஸ்டோரிய வித்தியாசமா செதுக்கி வச்சிருக்கேன். நீங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு. தேங்க் யூ. எல்லாத்துக்கும் ஜாதி ஜாதின்னா தேவையில்ல தெளிவா. ஜாதின்ற பேரே வந்து என்னென்ன கேரக்டர் கொண்டு ஆமா அதுதான் ஓப்பனிங் சொன்னே. அண்ணனுக்கு வந்து தெளிச்சிட்டாங்க. இவரை வந்து ஜாதின்ற பேர்ல தான் எடுப்பாங்க, ஜாதின்ற கதை தான் பொறுத்து எடுப்பாங்க. தலைவன் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாரு. அவர் உண்மை சம்பவத்தை தான் வெளியிடுகிறாரு. மக்கள் வந்து இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. வாழை எதனால வாழைனா, இந்த படத்துல வந்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த மாரி செல்வராஜ் படமும் இந்த படத்துக்கும் எந்த விதமான காஸ்டிசன் கிடையாது. ஃபஸ்ட்டு அதுதான், காஸ்டிசன் கிடையாது படத்தில். நான் என் சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். எனக்கு அந்த படம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் பண்ணிட்டேன். அதை நான் சில செலிபிரிட்டிஸ்க்கும் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ அந்த படத்தை நான் தியேட்டருக்கு வந்து இருக்கேன், நீங்கள் பாருங்கள், படம் நல்லா இருக்கு. நானும் பார்த்தேன் படம், படம் நல்லா இருக்கு. ஐம் சாரி, நான் பொதுவாகவே வந்துட்டு ரஞ்சித் படம் நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னு தாண்டி அவர் சொல்கிறார் இல்லையா, நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்டவங்க, எங்களை ஒடுக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே பாருங்க, அவர் சொல்கிற அந்த காஸ்டிசம் ஆளுங்க தான் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு வேலை வேணும்னா கூட நான் அவங்க எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா நான் அவங்கள போய் பார்த்து, சார் எனக்கு இதை பண்ணுங்க, ஒதுக்கப்பட்டுட்டாங்க, எங்களை மிதிக்கிறாங்க, எங்களை திணிக்கிறாங்க, எங்களை இதை பண்ணுறாங்க. கிடையவே கிடையாது. சார்ன்ற மரியாதை இன்னி வரைக்கும் நாங்களுமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களும் அதுக்கான வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரஞ்சித் சாரா ஒரு மைண்டுக்குள்ள ஒரு வண்டக்குளத்தை எடுத்து வச்சுக்கிட்டாரான்னு தெரியல. எங்களை வந்து இதை பண்ணுறாங்க, அதை பண்ண இங்கே யாரையும் பண்ணல. அவங்கவுங்க வழி அவங்கவுங்க பார்க்குறாங்க. நான் இந்த படத்தை வந்துட்டு, மாரி செல்வராஜ் படத்தை வந்துட்டு நான் படமாக பார்க்க வந்தேன், நான் படமாக பார்த்துட்டேன். ஒரு இன்டர்வியூவில் கூட மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பார், எல்லாருக்கும் வந்து பரியரும் பெருமாள் பிடிச்சிருக்கு, ஏன் கர்ணனும் மாமன்னனும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கிடையாது. கர்ணனும் மாமன்னும் ஏன் பிடிக்கல அப்படின்னா, அதில் உண்மையிலே வந்துட்டு ஜாதி திணிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு சாரிப்பா. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து பரியரும் பெருமாள் வந்துட்டு ஏன் பிடிக்கும்னா, எனக்கு அது படமா பிடிச்சிருந்தா. நான் எல்லாமே படமா தான் பாக்குறேன். எனக்கு உண்மையிலே அது எனக்கு ஒரு மாதிரி இம்பாக்ட் ஆச்சு, அதனால எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. அதே இம்பாக்ட் எனக்கு வாழையில பிடிச்சிருக்கு, அதனால நான் வாழை நான் சப்போர்ட் பண்றேன். ரொம்ப ரியலா சொல்லியிருக்காங்க. அவங்க அதில் வாழ்ந்ததுனால அவங்க ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப உருக்கமாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம் ரொம்ப இந்த ட்ராஜிக் ஈவெண்ட்டுக்கான ஹிண்டெல்லாம் இருக்காது, ரொம்ப ஃபீல் குட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு டுவர்ட்ஸ் எண்டு வரும்போது தான் அந்த அந்த இது ட்ராஜிக் ஈவெண்ட்டே நம்மளுக்கு இது பண்ணுறோம். இதில் கேஸ்டிசம் மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக முதலாளித்துவம் வந்து இதில் காட்டியிருக்காங்க. அவங்க எப்படி வந்து ஒர்க்கர்ஸையும் கீழே ஒர்க் பண்ணுறவங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அவங்க உழைப்பை எப்படி திருடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து ரொம்ப மண்ணின் இசைன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப அந்த கிராமத்துலலாம் எப்படி ப்ளே பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருந்தது. அந்த லீட் கேரக்டர் அதாவது டீச்சர் அவங்களும் ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. நம்ம எவ்வளோ சாங் கேட்டிருக்கோம் அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. அவர் வந்து இது இந்த படத்தில் வந்து ரிபல் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வில்லேஜஸோட வாய்ஸ் மாதிரி அவர் இருக்கார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் வந்து கிராமத்தில் இருந்ததில்ல, நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப ரியலாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். அருமையான படம், அருமையாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டில் வந்து பாருங்கள். ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன உண்மையான சம்பவத்தை பற்றி கிளைமேக்ஸில் தான் வேறு மாதிரி ஒரு லாரி கவுந்துரும். எனக்கு அது இன்னுமே ஸ்டேக்காது. லாரி கவுந்துரும் பட் ஏன் எல்லாருமே அழுகுறாங்க அப்படின்ற போது அது ஒரு எனக்கு ஒரு இதாக தோணுச்சு. அது எல்லாருக்குமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், லாரி கவுந்துருச்சு, லாரி கவுந்து காப்பாற்ற தானே போவோம், ஏன் நம்ம அழுவோம். அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இடிச்சிட்டே இருந்துச்சு. அது ஒன்று.
மற்றபடி படம் எனக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. மாரி செல்வா சார் ஒரு உண்மை கதை சம்பவத்தை பற்றி எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன பையன் அம்மா வாங்கின கடன் வந்து எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான். அவன் வந்து ஸ்கூல் லைஃப்பில் விஜய் கமல் ரஜினி இதை பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு ஒரு விஷயங்களாட்டும் சரி, கமல் சாரெல்லாம் பச்சையாக கலாய்க்கிறதாட்டும் சரி. ஆமா, அப்புறம் வந்து ஸ்கூல் விஷயங்கள்ல வந்து ரொம்ப ரியலா கட்டுச்சு. டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர் உங்களை அப்படின்னு வந்து உங்களை ரொம்ப அழகா இருக்கீங்க டீச்சர் சாரியில. என்னோட லைஃப்ல எல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு, நிறையவே கனெக்ட் ஆச்சு. உண்மை சம்பவங்களை பத்தி போச்சு. அண்ட் மோர் ஓவர் காதல் யாருக்குதான் பிடிக்காது, எந்த வயசுல இருந்தாலும் காதல் காதலிங்க, காதல் தான் வந்து சொல்ற மாதிரி அருமையா இருந்துச்சு. படிப்பான அம்பேத்கரை வச்சு எடுத்திருக்காங்க, அது ஒரு அருமையா. நிறைய கல்வின்றது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் விஷயம், கண்டிப்பா கொடுங்க. அவ்வளவுதான், நன்றி. கொடுத்த காசுக்கு ஒரு துள்ள ஒரு படம் கண்டிப்பா தெரியல பாருங்க. மாரி செல்வா சார் ஹட்ஸ் ஆஃப், வாழை படத்துக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புரியல எனக்கு, வாழை தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரெண்டு பேருமே எனக்கு பிடிச்ச டைரக்டர் தான் ரஞ்சித்து மாரி செல்வராஜ். ஆனா ரொம்ப மனசு கவர்ந்தது இந்த வாழை தான். இது எப்படி சொல்றதுன்னா, அது வேற கதை, இது வேற கதை. இது வந்து மனசு வந்து ரொம்ப பெயின், ஒருத்தவங்களோட வலி பசி எல்லாமே இதில் கலந்துருக்கு. அவ்வளோ நடிப்பும் வேற லெவலில் இருக்கு, நல்ல ஒரு கதை. ஏன்னா ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. யூஸ்வலாக வெறும் சோகம் சோகம் சோகம்னு மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஃபன் ஃபீல்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவர் கொடுத்துருக்க விதம், கொடுத்துருக்க மெசேஜ் சான்ஸே கிடையாது. கேஸ்டிங் எக்ஸ்ட்ராடினரி, மேக்கிங் மேக்கிங் ஆஸ் யூஷுவல் மாரி செல்வராஜ் சொல்ல தேவையில்லை. கருத்துக்கள் நமக்கு மாறி போடலாம், ஆனால் இந்த படத்தில் சான்ஸே இல்லைங்க. நடிச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லைங்க, கன்ஃபார்மாக வேறுபாடு இருக்குது. சாரி, கன்ஃபார்மாக வேறுபாடு இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இது எல்லாருக்குமே பிடிக்குங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பிடிக்கும். வெறும் சோகன் மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவர் கொஞ்சம் ஃபன் ஃபீல்டாக சொல்லியிருக்கிறது எனக்கு மாரி செல்வராஜ் கிட்டேருந்து அதை எதிர்பார்க்குது. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். கன்ஃபார்மாக கன்வே ஆகுங்க, ஏன்னா இது இழப்புன்றது சந்திக்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ இன்னொருத்தனோட இழப்பு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நான் சொல்லிட்டேனே, கண்டிப்பாக அவரோட மாஸ்டர் பீஸ்ன்னு இது வரைக்கும் வந்ததில் இதுதான் அவரோட மாஸ்டர் பீஸ்ன்னு எனக்கு தோணும். சந்தோஷ் நாராயண் சாருக்கும் கூட தான் அது சொல்ல வார்த்தை இல்லைங்க. எக்ஸ்ட்ராடினரி நான் சொல்லிட்டேன் சான்ஸ்.